என்ன அவனை அழைச்சிங்க பாதியிலே விட்டுட்டீங்க நான் அவட்ட கேட்கும்போது, நான் நல்லா தான் இருந்தேன், அவன் தான் இடையில ஒத்து வரலன்னு சொல்லுவார். அவர் சொல்லுவார் அப்படி சொன்ன அடுத்து நீங்கள் சொல்லுவீங்க, இதெல்லாம் முன்னாடியே நீங்கள் பார்த்துருக்கக்கூடாதான், இப்படி சொல்லுவீங்க, உங்கள்கிட்டலாம் பேச்சு வாங்கக்கூடாதுன்னு அவர் தொடங்கினது முடிச்சிருவார். அவர் முடிச்சிருவார், உங்களை அழைச்சவர் முடிச்சிருவார். ஆண்டவரே உங்களில் நற்கிரியை துவங்கினவர். அந்த வசனத்தை வாசிங்க, பிலிப்பியர் ஒன்று, தேவனை குறித்த அறிவு, அதான் நம்ம உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். பிலிப்பியர் 1:5 வாசிங்க. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. முடிய நடத்தி வருவார் அப்படி இல்லை, முடிய நடத்தி வருவார். உங்களில் துவங்கினவர், எல்லாம் சொல்லுங்க, துவங்கினவர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. துவங்கினவர், அண்டர்லைன் த வேர்ட். யார்கிட்டலாம் தொடங்கிட்டார் ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்மள்கிட்டலாம் தொடங்கிட்டார், அதை முற்று முடிய நடத்துவார். பைபிள் வசனத்தை நம்பலைன்னா பைபிளை படிக்காதீங்க, தயவு செய்து படிக்காதீங்க. நீங்கள் சிந்திச்சு ஒன்று நடக்க போகிறதும் கிடையாது, நீங்கள் அழுது ஒன்று நடக்க போகிறது கிடையாது. வசனத்தை நம்பினா வசனத்தை படிக்கணும், இல்லாட்டி மூடி வச்சுட்டு கல்கி குமுதத்தை படிக்கணும். வசனத்தை நம்புறீங்களா, இல்லை வசனத்தை படிக்கிறீங்களா, அப்போ நம்புங்க. வசனம் என்ன சொல்லுது, உங்களில் நற்கிரியையை துவங்கினவர். ஆமேன்னு சொல்லுங்க. அவர் தொடங்கியிருக்கிறார், அதை முற்றும் முடிய நடத்துவார். ஹல்லேலூயா. நான் இந்த பில்டிங்கை பாதி தொடங்கிட்டு அப்படியே விட்டுட்டேன். எல்லோரும் யார்கிட்ட வந்து கேட்பீங்க, யார்கிட்ட கேட்பீங்க, என்ன பிரதர் தொடங்கினீங்க பாதியிலே முடிச்சிட்டீங்க. அடுத்து நான் சொல்கிறேன், இந்த களி சரியில்லாத மண்ணுங்க. நான் சொல்கிறேன் அடுத்து ஒரு அழகான ரீசன் சொல்கிறேன், நான் கட்டணும்னு ஆசையாக இருக்கிறேன், ஆனால் நிலம் சரியில்லாத நிலம். அடுத்த கேள்வி நீங்கள் என்ன கேட்பீங்க, இதை தொடங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துருக்க வேண்டாமா கேட்பீங்களா இல்லையா. அப்படித்தான், என்ன அவனை அழைச்சிங்க பாதியிலே விட்டுட்டீங்க. நான் அவட்ட கேட்கும்போது, நான் நல்லா தான் இருந்தேன், அவன் தான் இடையில ஒத்து வரலன்னு சொல்லுவார். அவர் சொல்லுவார் அப்படி சொன்ன அடுத்து நீங்கள் சொல்லுவீங்க, இதெல்லாம் முன்னாடியே நீங்கள் பார்த்துருக்கக்கூடாதா, இப்படி சொல்லுவீங்க, உங்கள்கிட்டலாம் பேச்சு வாங்கக்கூடாதுன்னு அவர் தொடங்கினது முடிச்சிருவார். அவர் முடிச்சிருவார், உங்களை அழைச்சவர் முடிச்சிருவார். கை அவர் முடிச்சிருவார், கை தட்டுங்கும்போது அவர் ஹாலலூயா. சார் பில்டிங்கை நீங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி நிலத்தை பார்த்துட்டு தான் பில்டிங்கை கட்டுறீங்க. அப்படித்தான் ஒருத்தனை அழைக்கிறதுக்கு முன்னாடி உன கடைசி வரை கொண்டு போக முடியுமான்னு கணக்கு பார்க்குறாரு. கணக்கு பார்த்து உங்களுடைய எல்லா பலவீனங்கள் பலத்தின் மத்தியிலும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிருவோன்னு முடிவு எடுத்து அதுக்கான அமௌண்ட்டையும் ஒதுக்கி ப்ராஜெக்டை வச்சுட்டு தான் உங்களை கூப்பிட்றாரு. வாப்பா கையை தட்டுக்க. அப்புறம் எதுக்கு போட்டுக்கிட்டு வந்து, ஏதோ நம்ம பையிலேருந்து காசு சிலர் பேருக்கு நம்ம கையிலேருந்து காசு கொடுக்க போகிறது இல்லை, ஆனால் அதை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற எதுக்கு யோசிக்க வேணாம், சந்தோஷமாக இருக்கணும். கர்த்தர் நம்ம அழைத்தவர், நம்ம முற்றும் முடிய நடத்துவார். அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆ உங்களில் ஆ பரியந்தம் வருவார் என்று நம்பி ஆ ஸ்தோத்தரிக்கிறேன். எப்படி முடியுது, ஜெபிக்கிறேன் முடியுதா, ஸ்தோத்தரிக்கிறேன் முடியுதா? ஏன் ஸ்தோத்தரிக்கிறான், அவர் முடிய நடத்துவார் என்று நம்பி. விசுவாசம் வந்தோடன ஸ்தோத்திரம் வருது, ஆமென் சொல்லுங்க. அப்ப விசுவாசம் எப்ப வருது, அவர் நடத்துவாரு அப்படின்ற அறிவு வந்தோடனே விசுவாசம் வருது, விசுவாசம் ஸ்தோத்திரம் வருது. அப்ப ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம், இந்த வாரம் கிருபை பேசிட்டோம், அடுத்த வாரம் திடீர்னு அவர் பாட்டுக்கு வந்து என்னது பிரமாணம் பேசிட்டாருன்னா தொடங்கினவர் முடிப்பாருயா. அல்லேலூயா. அவர் முற்று முடிய நடத்துவார்.